வெறும் பாஜியில் சும்மா வந்திருப்போம், பேப்பர் வாசிச்சது இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பட்ஜெட்டில் கட்டப்பட்டது. உடனே நாங்கள் கல் எடுத்து அறிகிறது எரிஞ்சு அப்படி அந்த பிளாஸ்டிக்கை அப்படிங்கி சாப்பிட்றோம். ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா? வணக்கம். இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கட ஊரில் நான் கூடுதலாக எல்லா இடமும் காட்டியிருப்பேன், ஒரு சில இடங்களை தவிர காட்டியில. அந்த ஒரு சில இடங்கள் என்னட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மன்றத்தில் சும்மா கேட்டு மட்டும் காட்டிப்பட்டு போயிருப்பேன். இந்த மன்றம் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பட்ஜெட்டில் கட்டப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6-7 வரையும் இருக்கும், 6-8 வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்களா, போய் இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்க. அந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தால் மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், லைக் பட்டன் எல்லாத்தையும் அமுத்தி விடுங்க. வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, நான் மன்றத்துக்கு அப்படியே ரோட்டிலேருந்து வரேன், ரோட்டு கரையிலேருந்து அப்படியே உங்களுக்கு மன்றத்தை காட்டி கொண்டு வரேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே மன்றத்தில் இருக்கிற முன் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முன் ரோட்டு. இந்த முன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி அங்கே இது இருக்குது. இந்த இடத்துல வந்தீங்கன்னா நாங்கள் மன்றத்தை பார்க்க போகலாம். வாங்க போய் பார்ப்போம். பாருங்க, இப்படி வந்தீங்களா மன்றத்துக்கு வந்துடலாம். பாருங்க, இப்படியே நடந்து போனேன் மன்றம். சரி, மன்றத்தில் பார்த்தீங்கன்னா அழகான கோயில்கள், நூலகங்கள், வாசிசாலை, மற்றதங்கால பெரிய கலையரங்க மண்டபம், மற்றதங்கால நர்சரி, எல்லாமே பார்க்குறதுக்கு அற்றுமையாக இருக்கும். 6 கோடி என்ற சொல்லி வேணும். பார்த்தீங்கன்னா இதுதான் நூலகம். பாருங்கோ, இப்படி வந்தீங்கன்னா இஞ்சால நூலகம் இருக்குது, அடுத்தது வாசியசாலையும் இருக்குது. வாசியசாலைன்னு சொல்லி நான் பாருங்கோ அதுவும் இருக்குது. அங்கே போய் நாங்கள் பேப்பர் வாசிக்கலாம். இதுதான் வாசியசாலை. போய் வாசியசாலையை முதல் பார்ப்போம். பாங்க கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாசியசாலையிலேருந்து பேப்பர் வாசிக்க போகிறோம். முதல் முறையை இதுவரையும் பாஜியில் சும்மா வந்திருப்போம், பேப்பர் வாசித்தது இல்லை. உதயன் பத்திரிகையாம். நாட்டை முடக்குவதால் எந்தவித பயனும் இல்லையாம், சுகாதார அமைச்சரின் நிலைப்பாடு இது. என்னோடு சொல்லி நமக்கு நாங்கள் அதை வச்சுட்டு அங்கே சுற்றி பார்ப்போம். சரியே, இங்கே ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு பாருங்கோ. இதுக்குள்ளே இப்படி திரும்பினா பார்த்தீங்கன்னா இதுதான் முருகன் கோவில். பாருங்கோ, இப்படி முருகன் கோயில் வழியாக காட்டுறேன். பாருங்கோ பார்த்தீங்கன்னா மக்களே, இதுதான் முருகன் கோயில். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கோ. இந்த முருகன் கோயில் எங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்க கிரவுண்டுலாம் முதல் இருந்தது, இப்போ இந்த இஞ்சை அடித்து கட்டினவை. இப்படி போய் உள்ளுக்கு எல்லாம் சுற்றி காட்டுறேன் பாருங்க. கோயிலில் கோயிலில் உள்ளுக்கு போய் பார்ப்போம். சரியோ, இங்கே பாருங்க கோயிலுக்குள்ளே போக போகிறேன். இப்படியே கோயிலுக்குள்ளே போய் இங்கே பார்த்தீங்களாண்டா இதுதான் கோவில். பாருங்கோ, இப்படி கோயிலுக்கு போய் அப்படியே கோயிலில் முருகமூர்த்தியை பார்ப்போம்னாங்களே. இல்லை பார்த்தீங்களாண்டா விளக்கு கொளுத்துற இடம் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் விளக்கு கொளுத்துறது. இப்படியே வந்து பார்த்தீங்களாண்டா இதுதான் முருகன் அங்கடா. பாருங்கோ, மன்ற முருகன். இப்படி வந்து பார்த்தீங்களாண்டா இஞ்சால் உள்ளுக்க முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிறார். பாருங்கோ, இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. முருகனை தெரியுதோ, வெறதான் முருகன், மன்ற தின்ன முருகப்பெருமான். இங்கேல யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கட பிள்ளையார் இருக்கிற. பாருங்கோ, வெறதான் பிள்ளையார். பாருங்கோ, பிள்ளையாரை பார்த்துருப்பீங்கள். இது பிள்ளையாருக்கு விளக்கு கொடுத்துற இடம். இந்த பக்கம் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கட லட்சுமி இருக்கிறா. அப்படியே அங்கே திரும்பினீங்களா, அப்படியே திருப்பி காட்டு. அங்கே திரும்பினீங்களா, அங்கால எங்கட வைரவர் இருக்கிறார். மணிக்கோவிலம் இருக்கு. பாருங்கோ, இப்படி மணிக்கோவிலை பார்த்துட்டு வைரவர் இருக்கிற. பாருங்கோ, வைரவர்கிட்ட சூளம் தான் இருக்குது. இப்படி எங்களை வந்தீங்கன்னா கோயிலை பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு. இப்படி கோயிலை பார்த்த அப்புறம் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மன்றத்துக்குள்ளே தான் போகிறோம். மன்றத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்ல பூஞ்சோலை மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் மழை காலம்ண்டா இதே இப்படி நல்ல பூஞ்சோலையாக இருக்கும். இதுதான் மரமலர்ச்சி மன்றம். பாருங்கோ, எழுதி கிடக்கு. பாருங்கோ, மரமலர்ச்சி மன்றம் 1972 எழுதி கிடக்குது. இப்படி வந்தீங்கன்னா இதான் கேட்டு. முந்தியெல்லாம் இப்படி இல்லை, முந்தி அப்படி அது காலையிலையும் பெறலாம், இது காலையும் பெறலாம், எல்லா பக்கத்தாலையும் பெறலாம். இப்போ தான் ஒரு 8 வருஷத்துக்கு முதல் இந்த மாதிரி எல்லாம் போடப்பட்டது. இப்படி நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இப்படி போனீங்கன்னா இது இதில் இருக்கிற பூக்கண்டுகள் எல்லாம் இளைஞர்களால் நடப்பட்டது. வேறங்கோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த பூக்கண்டுகள் அதை பார்க்குறதுக்குமே அருமையாக இருக்குது. வேறா இது தேக்கு மரம். இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக், அந்த காகங்கள் அப்படி கடிச்சு போட போடும் நாங்கள் கல் எடுத்து அறிகிறது எரிஞ்சு அப்படி அந்த பிளாஸ்டிக்கை அப்படிங்கி சாப்பிட்றது. இதுதான் பிளாஸ்டிக்கா மரம். நல்லா இருக்கும் பச்சை மேட்டர். உள்ளுக்க அந்த கல்லால் உடைச்சி அந்த கொட்டை இருக்குது தானே, அந்த கொட்டை கடிக்க அந்த வெள்ளை வரும் அதை நாங்கள் உடைச்சி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இப்படி வந்தீங்கன்னா அழகான மரங்கள். இந்த மரம் முந்தி நாங்கள் இந்த மரத்தில் இருக்கிற இலை இருக்குது தானே, கொப்பிக்க வச்சா மயில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த இலை தான் வைக்கிறேன் நாங்களே, என்ன இந்த இலையும் வைக்கிறேன் நாங்களே, என்ன
ஓ இந்த இலையினாங்கள் கொப்பிக்கு வச்சா மயில் வளரமன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படியெல்லாம் பச்சை ஞாபகங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து எங்களோட அழகான தோட்டங்கள் எல்லாம் இங்கே தண்ணி குடிக்கிற இடம். இங்கால வந்தீங்களாண்டா இங்கே பாருங்கோ, இங்கால ஜம்புக்காடை அப்படியே ஜம்புக்காய் போய் பார்ப்போம் பாங்கோ. இது ஏன் ஜம்புக்கா? இந்த ஜம்புக்காய் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முதல் நல்லா காய்ச்சி தொங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீசன் இல்லைத்தானே, அதனால் இப்போ காய்ச்சி தொங்கல. இப்படியே திருப்புவோமா? திருப்பி கொண்டு பாருங்க இந்த பூஞ்சோலையை பாருங்க, அப்படி அழகாக இருக்குதுண்டு. உண்மையாக சொல்லப்போனால் பூஞ்சோலை வேறு லெவலில் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் இருக்குது. அப்படியே அங்கால அந்த கொன்றல் பூனு சொல்லுவோம், தேர்களுக்கு எத்தினம் அந்த பூ எல்லாம் மாதிரி இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நாங்கள் அப்படியே போவோம் பாங்க. மக்களை தான் கிரவுண்டு வேறங்கோ. இந்த கிரவுண்டுலாம் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த பெனங்குட்டே இருக்குதானே, பெனங்குட்டை பார்த்து எல்லாமே இதில் வச்சு அந்த கிழங்கு எல்லாம் கொடுக்குறவ மற்ற மண்ணுங்களாலெல்லாம் நாங்கள் முந்தி எரிஞ்சு விளையாண்டாங்க. இதெல்லாம் முந்தி கோயில் இருந்தது, இந்த இதடிலாம் கோயில் இருந்தது. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மரம் ஒன்று இருந்தது, வேப்பமரம், வேப்பமரம் ஒன்று இருந்தது. கிணறு, இதுதான் கிணறு வேறங்க. இஞ்சு கிணத்தை பாருங்க, மூடிட்டு இருக்குது. இதெல்லாம் திறந்து கடையில். இது பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் வேறங்க. இதுதான் தண்ணி டேங்க் பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இதான் தண்ணி டேங்க். இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாம் விளையாடுறவ அந்த கிரிக்கெட் சொட்டை இப்போ உங்களுக்கு வண்டி இணைக்கிறேன் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. புளிய மரம் எல்லாரும் சொல்லுவீங்க, புளிய மரத்துக்கள் இருந்தால் பேய் பிடிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பேய் எல்லாம் பிடிக்காது. என்ன கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுவாசிக்க பிரச்சனை, ரோட் சீசன் காபினி ரோட் சைடு அந்த பிரச்சனையால் புளிய மரத்துக்கள் இருக்கிறதால கொஞ்சம் மயக்கம் ஏற்படும். அதுதான் காரணம், பேய் எல்லாம் பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகான புளிய மரம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் விடிய காலமே ஒரு ரூமத்தியானதுக்கிட்ட வந்து நாங்கள் இழைப்பாருவோம். இதில் வந்து இங்கேயால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரௌண்ட் கிரௌண்ட் ஏற்கனவே காட்டிருப்போம். கிரௌண்டில் வந்து நீங்கள் விடியப்பறங்கள் ஓடலாம். ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உடம்பும் கூடி போட்டு ஒன்றும் செய்யறாது, ஆறுதல் உடம்பு குறைப்போம். இதுதான் 6 கோடியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். அதில் அந்த கோயில் மடங்கும் மங்காலத்துக்கு அந்த கட்டிடமும் மடங்கும், அதாவது நீ சரி. இப்போ நாங்கள் இந்த கட்டிடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூர வியூவில் எப்படி கண்டு காட்டுற போகிறோங்கோ. இங்கேனா அந்த கட்டிடம் பேரங்கோ, தியாகராசா மகேந்திரன் குடும்ப ஞாபகார்த்த உள்ளரங்க நிலை கிடையாது. இதுதான் அந்த கட்டிடம். இப்படி வந்தீங்கன்னா அதில் வெளியரங்கம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாடகங்கள், கொஸ்டிகள் அப்படியெல்லாம் வைக்கலாம். நாடகம் எல்லாம் நடந்தது நான் பார்த்துனேன். இந்த கிரவுண்டுக்கு இருந்து பார்க்கலாம், அப்படி நீட்டுக்கு இருந்து சனங்கள் எல்லாம் பார்க்கும். அந்த இடத்துல அது நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த கட்டினாலுண்ட ஞாபகத்தை இது எழுதி கிடக்கு, தியாகராசா மகேந்திரன் குடும்பம்ன்ட்டு பேருங்கோ. இதுதான் அந்த கட்டினால் பேர். அந்த படங்கள் வந்து படத்தை காணையில். ஓகே, இப்படி நாங்கள் போவோம். சரியோ, நாங்கள் உங்களுக்கு வந்துட்டோம் பேருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மெயின் ஸ்வீட்டுகள் எல்லாத்துலேயும் நீங்கள்டா டாய்லெட், டாய்லெட்டுக்கெல்லாம் நாங்கள் இப்போ போகல. என்ற டாய்லெட் ஒரு பிரச்சனையில் போய் கொண்டு வந்தது இருந்தானே கொஞ்ச நாளுக்கு முதல்ல, அதெல்லாம் பிரச்சனை ஆகப்படாண்டு டாய்லெட்டுக்கு போகல. இங்காலே பார்த்தீங்கன்னா இஞ்சாலே டாய்லெட் இருக்குது, அது எல்லாம் போயிடும் நாங்கள் இப்போதைக்கு. ஆண்டா இதுதான் கிச்சன்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுகளுக்கு, அதாவது கல்யாண ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதுக்கு இங்கே தான் நாங்கள் எல்லாம் அந்த ஆயத்தங்கள் எல்லாம் இஞ்சி செய்கிற ரிங்ஸுகள் அதெல்லாம் இஞ்சி தான் கொடுக்குறது. உள்ளுக்க போனால் அப்படியே ஃபேன் எல்லாம் சுற்றும், நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம்னு சொல்கிறோம், கல்யாண மண்டபம். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா நாடகங்கள், டான்ஸ் கிளாஸுகள் எல்லாம் நடக்கிறது. பார்க்கவே உண்மையாக அருமையாக இருக்குது. இப்போ கொரோனா காலத்தால் பெருசாண்டு நிகழ்ச்சியில் நடக்கிறதில்ல, டான்ஸ் கிளாஸ் நடக்கிறதால தான் இந்த இடத்துல வேறங்க. இந்த கதிரையெல்லாம் மங்கால அடுக்கி வச்சு கிடக்குது. டான்ஸ் கிளாஸ் இங்கே வேறங்க நடக்கிறது, அணிஞ்சால பொக்ஸ் எல்லாம் கிடக்கு வேறங்க. இந்த இடத்துலாம் பொக்ஸ் வச்சு டான்ஸ் சின்னாக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறவன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகங்கள் ட்ராமா தெரியும் தானே, அந்த ட்ராமா எல்லாம் போடுறவன். அந்த டான்ஸ் கிளாஸ் நடக்கிறதுக்கான இந்த டிஜே எல்லாம் இருக்குது வேறங்க. கொஞ்சம் இப்படி டிஜே இருக்குது. இப்படி வந்தோமண்டா இஞ்சால வேறங்கோ. இதுதான் இந்த கட்டுறதை கட்டினால் படம் கிடக்கு வேறங்க. இஞ்சு அப்படியே கட்டுறதும் கட்டினால் படத்தை போய் பார்ப்போம் பேருங்கோ. இதுதான் இந்த கட்டிடம் கட்டினால் படம் ஞாபகார்த்தமாக கட்டியிருக்குது. தியாகராசா மகேந்திரன் குடும்பம் ஞாபகார்த்த மண்டபம். தியாகராசா மகேந்திரன், மகேந்திரன் ஜசோதா, மகேந்திரன் சியாமி, மகேந்திரன் சஜீவன் நிலை கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேசரி பக்கம் போகிறோம். அப்படி நேசரி பக்கம் தான் போகிறோம். போய் நேசரியை பார்ப்போம் வாங்கோ. பார்த்தீங்கன்னா இதுதான் குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடம். இப்படியே வந்தோம் வேண்டாம். இஞ்சால ஒரு இடம் உடஞ்சு கிடக்குது. ஏன்னாண்டா கனகாலம் தானே, கனகாலம் தாக்கு பிடிக்காது. இப்படி எது உடஞ்சு விடணும்னு செய்யலாது. இஞ்சால பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைகள் எல்லாம் வந்து ஏறி விளையாடுங்கள். இந்த இடமெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே இருந்த முதல் பழைய மன்றம் இருக்க இந்த இடம் எல்லாம் இருந்த வேறங்க. கொஞ்சம் சுழட்டி சுழட்டி எல்லாம் விளையாடலாம். ஒரு அழகான ஓவியம் இருக்குதாருங்க. இவ்வளோ அழகான ஓவியம் வேறுங்க.
கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க. அழகான ஓவியம் இருக்கு இஞ்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. வேறங்க அழகான ஓவியங்கள் இஞ்சி இல்லை பாருங்க. குரங்கு நிற்கிது பாருங்க. குரங்கு கிஞ்சால இதில் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இல்லாமல் அதுக்காக தண்ணி இல்லாமல் பழைய மாதிரி தான் அந்த செட்டப் செய்து கிடக்கு பாருங்க. இஞ்சி யானை இந்த தும்பிக்கையில் இங்கே குரங்கு இந்த இஞ்சி இப்படி அந்த மாதிரி தான் செட்டப் செய்து இருக்குது பாருங்க. இதில் லைட் எல்லாம் போட்டு பாருங்க. ஃபோக்கஸ் லைட் இஞ்சி இரவில் போட்டு விட்டு அந்த தண்ணியெல்லாம் பழியும். பழியக்கு பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஏங்கண்டா இதுதான் நேசரி பாருங்க. நேசரிக்குள்ளே தான் போகிறோம். அப்படி நேசரிக்குள்ளே போகும்பாங்க பார்த்தீங்கண்டா இதுதான் நேசரி. சரியோ நேசரியை தான் போய் பார்க்க போகிறோம். நேசரி பார்க்கவும் வேறு லெவலில் இருக்குது இஞ்சி பாருங்க. எப்படி இருக்கு நேசரியை பார்க்கத்தான் உண்மையாக ஆசையாக இருக்குது பாருங்க இஞ்சி. இந்த ஒவ்வொரு உருவங்கள் எல்லாம் அங்கே கிடக்கு இஞ்சி பாருங்க. அந்த இதுக்கால பார்த்தா சோப்பு கலரில் தெரியுமா இஞ்சி. இதுக்கால பார்த்தா மஞ்சள் கலரில் தெரியும் பாருங்க. நேசரி தான் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது பாருங்க இஞ்சி. சட்டப்படி நேசரி இஞ்சி. இதுக்கு இருந்தெல்லாம் குழந்தைகள்லாம் வந்து விளையாடலாம் இஞ்சி. அப்பா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மண் வெட்டு இருக்குது பாருங்க. இந்த இடத்துல மண் கிடக்கு. இந்த மண் வெட்டுற இடத்தால இருந்து தான் இந்த விளையாடுற இடத்துக்கு நாங்கள் போகிறது பாருங்க. உண்மையாக சொல்ல போனால் மண்டதுலேயே இந்த சிறுவர் படிக்கிற இடம் தான் அந்த நேசரின்னு சொல்கிறது தான் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. சும்மா வடிவாக இருக்குது பாருங்க இஞ்சி. அந்த பெயிண்டிங்களை பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்காள போய் பார்ப்போம்பாங்க. அங்காள இங்கே கடங்கள் கிடக்குது நேசரியை சுற்றி பார்க்கறதுக்காண்டி. பார்த்துட்டு இங்கே பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு கிடக்குது. இங்கால வந்தீங்கன்னா அவங்க பாருங்க இதில் கிளாஸ் நடக்கிறது பாருங்க. இதெல்லாம் நேசரி நடக்கிறது பாருங்க. இந்த இடத்துல நேசரி நடக்கிறது பாருங்க. சுற்றி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. பெயிண்ட் எல்லாம் சும்மா வேறு லெவலில் அடித்து வச்சு கிடக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீல கலர் பெயிண்ட். அங்கே கொஞ்சம் கலர் கலர் அடிச்சு கிடக்கு அந்த பக்கம். இப்போ அந்த கலத்தை காட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலர். இந்த நேசரி பார்த்தீங்கன்னா பச்சை கலர். இதுக்குள்ளே இருக்கிற பச்சை கலர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீல கலர் பாவச்சு அடிச்சிட கூடுதலாக நீல கலர். அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர். இந்த பக்கம் ரோஸ் கலர் பாவச்சு அடிக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். ஏன்னா குழந்தைகளுக்கு கலர்கள் தான் கூட பிடிக்கும் பாருங்க. இந்த இடத்தை பாருங்க. இதில் போட் இருக்கு பாருங்க. அந்த போட்டில் சக்திக்கு மாப்பொருள் கொழுப்பு எழுதி கிடக்கு பாருங்க. வளர்ச்சி ஆரோக்கியமான உணவுண்டு எல்லாம் எழுதி கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு காமெண்ட் காக்கா கருப்பு கலர் காக்கா நான் நினைக்கிறேன் டீச்சர் மேல். இது பார்த்தீங்கன்னா பொச்சு மட்டையில் செய்து கிடக்கு பாருங்க. இந்த காக்கா பொச்சு மட்டையில் தான் செய்து கிடக்கு. ஜலது குழந்தைகள் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு உள்நுழையாக இந்த பந்தை இழந்து இந்த தூரத்தில் இருந்து தெரிஞ்சா குழந்தை எல்லாம் முறையும் அந்த நடுவட்டத்தில் பார்த்தறியணும் பாருங்க. அப்படியும் ஒன்று செட்டப்பில் கிடக்குது. ஓகே நண்பா, இப்போ நான் உங்களுக்கு மன்றத்தை சுற்றி காட்டியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் லைக் பட்டன் எல்லாம் ஆற்றி விடுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அபி வேலையில். அபி பார்த்தீங்கன்னா சூம் கிளாஸில் இருக்கேன். எக்ஸாம் நடக்கும் ஒரு 10 நாளைக்கு எக்ஸாம் நடக்கும். அதால் தான் அபி வேலையில். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது உங்களுக்கு விடுகிறேன். உங்கள் பவிஸ்டன் அபிஸ்டன் சூம் கிளாஸில் இருக்கேன். வாங்க சந்திப்பேன்.